இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது குரட்டையை விரட்ட சில எளிய தீர்வுகள். தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தயவு செய்து முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். குரட்டை விடுவது ஒரு சிரிப்பிற்குரிய விஷயம் கிடையாது. இதனால் உலகில் உள்ள பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவை குரட்டை விடுபவர்கள் தங்களை மட்டுமல்லாமல் தங்களுடைய துணைவர்களையும் பாதிக்கின்றனர். ஆண் பெண் யாராக இருந்தாலும் குரட்டை விடுவது இருவருக்கும் வரும் பிரச்சனையாக அமைகின்றது. இதை செய்தோம் என்று யாரேனும் கூறும்போது மிகுந்த இக்கட்டான நேரத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. குரட்டை வருவதற்கு பல காரணங்கள் உண்டு என்பது தான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும். உடல் பருமன், தொண்டை அடைப்பு மற்றும் தொண்டை தசையில் உள்ள தளர்வு மற்றும் வீக்கம் என பலவற்றை குரட்டைக்கு காரணமாக சொல்லலாம். மூச்சு விடும் போது தொண்டையில் உள்ள மெல்லிய தசை ஆடுவதால் குரட்டை சத்தம் வருகின்றது. இன்றைய காலத்தில் நிறைய மக்கள் குரட்டையினால் பெரும் அவஸ்தைக்குள்ளாகின்றனர். இத்தகைய குரட்டையை நிறுத்த நினைத்தாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது நம்மை அறியாமலேயே குரட்டையானது வந்து விடுகின்றது. இதனால் நம்முடன் படுப்பவர்கள் பல நாட்கள் தங்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டு தவிக்கின்றனர். சமீபத்திய ஆய்வு ஒன்றில் உடல் பருமன் மற்றும் குண்டான குரட்டை விடும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பெண்களில் ஏராளமானவர்கள் குரட்டையால் தூக்கத்தை தொலைத்து நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய சிறுவர், சிறுமியர்கள், இளம் தலைமுறையினர் பலரும் மைதானங்களுக்கு சென்று விளையாடுவதில்லை. பள்ளி சென்று வந்தவுடன் வீட்டிலேயே அடைந்து கிடப்பது, ஒரே இடத்தில் அமர்ந்து கம்ப்யூட்டரில் விளையாடுவது, வறுத்த பொரித்த உணவுகளை உண்பது போன்றவைகளால் இளைய தலைமுறையினரும் உடல் பருமனாகி வருகின்றனர். எதிர்காலத்தில் அவர்களும் குரட்டையால் பாதிக்கப்படும் சூழல் உருவாகிறது. பொதுவாக குரட்டை என்பது ஒரு கோளாறு. இது தூங்கும் போது சுவாச பாதையில் அடைப்பு ஏற்பட்டு மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம்தான் குரட்டை சத்தமாக வெளிவருகிறது. மூக்கின் பின்புறம் அடிநாய் தசையும் தொண்டைக்குள் டான்சிலும் இருக்கிறது. பல்வேறு காரணங்களால் இவை பெரிதாகும் போது நாம் சுவாசிக்கும் காற்று எளிதாக உள்ளே போய் வெளியே வர முடியாத நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடியால் அழுத்தம் கொடுத்து மூச்சு இழுக்கும் போது காற்று பக்கத்து தசைகளிலும் அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அதிர்வை குரட்டை சத்தமாக வெளிவருகிறது. குரட்டை விடுபவர்கள் இரவில் தூங்கும் போது 30 முதல் 40 தடவை மூச்சு விட திணறுவார்கள். அதனால் அவர்கள் தூக்கம் அவ்வப்போது தடைபட்டு அவர்கள் தூங்கும் நேரம் குறையும். மறுநாள் சோர்வுடன் இருப்பார்கள். இரவில் தூக்கம் இல்லாமல் பகலில் தூங்குவது, தலைவலியோடு விழிப்பது ஆகியவைகளால் ஸ்லீப் அப்னியா சின்ட்ரோம் என்ற பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு வந்துவிட்டால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறையும், கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும். அதனால் மூளை மட்டுமின்றி இதயம், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடுகளும் பாதிக்கும். ஞாபகமடத்தி, இரத்த அழுத்த நோய்கள், ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளும் தோன்றக்கூடும் என்கின்றனர் மருத்துவர்கள். 3 வகை நோயாளிகள். குரட்டையின் தீவிரத்தன்மையை பொறுத்து நோயாளிகளை 3 குழுக்களாக வகைப்படுத்தலாம். 1, மெல்லிய குரட்டை, அடுத்திருக்கும் அறையில் ஒலியை கேட்க முடியும், மூச்செடுப்பதில் சிரமம் இல்லை. 2, உயரமான குரட்டை, கதவு மூடி இருந்தாலும் கூட அடுத்துள்ள அறையில் ஒலியை கேட்கலாம். 3, உறங்கும் போது மூச்சு திணறுதல், நேரத்துக்கு நேரம், மூச்சு 10 வினாடிகளுக்கு மேலாக நிறுத்தப்படும். மாரடைப்பு அபாயம். 7 மணி நேர நித்திரையின் போது 30 முறை மூச்சு திணறல் ஏற்பட்டால் இது ஆபத்தானதாக இருக்கலாம். பெருமூச்செடுத்த வண்ணம் நேரத்துக்கு நேரம் நோயாளி தூக்கம் கலையலாம். இரத்தத்தில் காணப்படும் குறைவான செறிவுடைய ஆக்சிஜன் இதயம், சுவாசப்பை மற்றும் மூளையை பாதிக்கலாம். இரத்த அழுத்தம் உயர்வடைவதால் மாரடைப்பு ஏற்படும். கட்டிலில் மரணம் கூட ஏற்படலாம். இந்த நோயாளிகள் பகலில் கூட நித்திரை தன்மையை, சோம்பேறித்தனத்தை உணர்வார்கள். டாக்டர் தூக்க வரலாற்றை சோதிக்கும் போது இந்த பிரச்சினை பற்றி கூடுதலாக அறிந்த நோயாளரின் துணையும் இருக்க வேண்டும். ஆபத்தான நோய். டான்சில் வீக்கம், அடிநாய்டு பிரச்சனைகள் ஏற்படும் போதோ, சளி பிடிக்கும் போதோ குரட்டை சத்தம் ஏற்படலாம். இந்த பிரச்சனைகளால் ஏற்படும் அடைப்பு நீங்கியவுடன் குரட்டை சத்தமும் நின்றுவிடும். அதிக உடல் எடை கொண்ட குழந்தைகள் மற்றும் இள வயதினருக்கு குரட்டை ஏற்படுகிறது. கழுத்தை சுற்றி அளவுக்கு அதிகமான தசை வளர்வதால் சதை அடைப்பு உருவாகி குரட்டை ஏற்படுகிறது. ஆபத்தான மருத்துவ கோளாறாக இது கருதப்படுகிறது. ஆபத்தான தூக்கத்தடை ஏற்படுத்தும் நோயாக இது கருதப்படுகிறது. ஆழ்ந்த தூக்க நிலைக்கு செல்லும் போது கண்கள் வேகமாக அசையும். அந்த நேரத்தில் நம் மூச்சு காற்றும் வேகமாக உள் சென்று வெளியேறும். இதற்கு பின்மேற்கோள்குறி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியே என்று பெயர். அந்த நேரத்தில் குரட்டையும் அதிகரிக்கும். 1 நேரத்திற்கு 18 மேற்பட்ட முறை நம் கண்கள் வேகமாக அசைந்து மூச்சு காற்றும் வேகமாக உள் சென்று வெளிவருகிறது.
புரட்டை விடும் போது திடீரென நின்று திடீரென அதிகரிக்கும் சுவாசத்தால் நம் உடலில் இரத்த அழுத்தம் அதிகரித்து இதய அடைப்பு திடீர் மரணம் ஆகியவை ஏற்படலாம். இந்தியர்களில் பெரும்பாலோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் திடீர் மரணம் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. நம் வாழ்க்கை முறை மாறிவிட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. குரட்டை ஏற்படுவதற்கான காரணத்தை அறிந்து பின் மேற்கோள் குறி ஸ்லீப் அப்னியே நோய் உருவாகி உள்ளதா என்பதை கண்டுபிடிக்க தமிழகத்தின் பெரிய நகரங்களில் மருத்துவமனைகள் உள்ளன. உங்கள் தூக்க முறையை வைத்து உங்களுக்கு நோய் உள்ளதாவா என்பதை அவர்கள் கண்டறிந்து விடுவர். காரணத்தை கண்டறிந்து விட்டால் 30% நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். டான்ஜில் அடிநாய்டு, மூக்கினுள் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்ளலாம். ஆரோக்கியமான ஒரு மனிதர் 8 மணி நேரம் தூங்குகின்றார் என்றால் அவருக்கு 10 வினாடிகள் வரை மூச்சு விடுவதில் லேசான தடை ஏற்படும். அப்போது அவரது மூளைக்கு செல்லும் ஆக்சிஜனின் அளவு குறையும். அவர் ஆரோக்கியமான மனிதராக இருந்தால் உடனே உடலில் இருக்கும் இயற்கையான விழிப்புணர்வு மெக்கானிசம் அதை சரிக்கட்டும் விதத்தில் விழிப்பை கொடுத்து சுவாசத்தை சரி செய்து விடும். இது இயற்கையான நிகழ்வு. ஆனால் குரட்டை விடுபவர்களுக்கு இந்த இயற்கை விழிப்புணர்வு மெக்கானிசம் சரியாக செயல்படாது. அப்படி இருக்க அவர்கள் குடித்துவிட்டு தூங்கினாலோ அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை பயன்படுத்தி தூங்கினாலோ இயற்கை மெக்கானிசத்தின் விழிப்பு நிலை மிகவும் குறைந்துவிடும். அப்போது அவர்களுக்கு குரட்டையால் தூக்கத்தில் மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டால் விழிப்பு ஏற்படாமல் தூக்கத்திலேயே உயிர் பிரியும் சூழல் ஏற்படலாம். இப்படி குரட்டை விட்டால் அது உடல் நலத்தை பாதிப்பதோடு உங்கள் பாசமான உறவுகளில் தொல்லையை உண்டாக்கும். ஆகவே அந்த குரட்டையை நிறுத்துவதற்கு ஒரு சில எளிய வழிகளை பின்பற்றி குரட்டையை தவிர்த்திடுங்கள். குரட்டை மன உளைச்சலை தரக்கூடியது. இதனால் பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுவாச பாதையில் இருக்கும் மென்திசுக்கள் வீக்கமுற்று நாம் சுவாசிக்கின்ற போது வீக்கத்தின் ஊடே காற்று செல்லும் போது ஏற்படும் அதிர்வால் குரட்டை ஏற்படுகிறது. ஒவ்வாமை, குளிர்ந்த நிலை ஆகியவற்றால் குரட்டை ஏற்படுகிறது. மஞ்சளை பயன்படுத்தி குரட்டையை தடுக்கும் மருந்து தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: மஞ்சள், ஏலக்காய், தேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுக்கவும். இதில் ஏலக்காய் தட்டி போடவும். 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைக்கவும். வடிகட்டி தேன் சேர்க்கவும். இரவு தூங்கும் முன்பு தினமும் 50 மில்லி அளவுக்கு குடித்து வர குரட்டை ஒலி குறைந்து விடும். சளிக்கு மருந்தாக அமைகிறது. நெஞ்சக சளியை கரைக்கும். திப்ளி பொடியை பயன்படுத்தி குரட்டைக்கான மருந்து தயாரிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுக்கவும். இதனுடன் சிறிது திப்ளி பொடி தேன் சேர்க்கவும். இதை அனைத்தும் 1 ஸ்பூன் வரும் அளவுக்கு எடுத்து இரவு தூங்க போகும் முன்பு சாப்பிட்டு வர குரட்டை குறையும். மாமிச உணவுகளை தவிருங்கள். குரட்டையை விளைவிக்கும் பொருளாக மாமிச இறைச்சி வகைகள் உள்ளன. இத்தகைய சிவப்பு இறைச்சிகளை, மாட்டுக்கறி தவிர்த்து மீனை உணவில் சேர்த்து கொண்டால் குரட்டையை கட்டுப்படுத்த முடியும். இத்தகைய இறைச்சியில் உள்ள கொழுப்பு வகைகள் நமது இரத்த குழாய்களை அடைந்து தசை சுருக்கங்களை உருவாக்குகிறது. இதனால் குண்டை வீக்கமடைகின்றது. பசும் நெய்யை நன்றாக உருக்கி இளம் சூடாக இரவு நேரத்தில் மூக்கில் ஓரிரு சொட்டு விட்டு உறிஞ்சுவதால் குரட்டை ஒலி குறையும். காலை வேளையிலும் இதேபோல் செய்து வந்தால் நாளடைவில் குரட்டை பிரச்சனை தீரும். அருக்கம்புல்லை பயன்படுத்தி தோல் நோயை தடுக்கும் மருத்துவத்தை காணலாம். எளிதாக கிடைக்கக்கூடிய அருக்கம்புல்லுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து உடலில் பூசு குளிப்பதால் தோல் நோய் வராமல் தடுக்கலாம். குரட்டை விடுபவர்களுக்கு தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படும். குரட்டையை கட்டுப்படுத்தாவிட்டால் இதய பாதிப்பு, இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற பல நோய்கள் ஏற்படக்கூடும். குரட்டையை விரட்டும் சில உணவுகள். குரட்டையை நிறுத்துவதற்கு தேன் ஒரு சிறந்த உணவாகும். எரிச்சல்களையும் மற்றும் நுண்ணுயிரிகளையும் வரவிடாமல் தேன் தடுக்கின்றது. இதனால் மூச்சு குழாயில் உள்ள அடைப்புகள் சரியாகி தொண்டையில் உள்ள அடைப்புகள் சரி செய்யப்படுகின்றன. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.